அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி மையங்கள், இதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிக மிக அவசியம். ஸோ குழந்தைகள் உற்சாகத்துடன் வரும் வகையில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு பிறகே தொடக்கம். ஸோ பல்வேறு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் உத்தரவு. ஸோ மாலை 5 மணிக்கு பிறகே தொடங்கப்பட வேண்டும் என வழிகாட்டுதலை பின்பற்றும் சிறப்பு பணி அலுவலர்களுக்கு இளம் பக உத்தரவிட்டார். இல்லம் தேடி கல்வி திட்டம் சிறப்பு பணி அலுவலர் இளம் பகவத் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தஞ்சை திருச்சி மாவட்டங்களில் இல்லம் தேடி கல்வி திட்ட மையங்கள் குறித்து கள ஆய்வு செய்யப்பட்டது. முதல்கட்டமாக மாவட்டங்களில் நடைபெறும் சில மையங்கள் பள்ளிகளில் செயல்படுகின்றன. கள ஆய்வு செய்வதில் சில பள்ளிகளில் காலையிலிருந்து மாணவர்களை வகுப்பறையில் அங்கேயே உட்கார வைத்து விடுகிறார்கள். ஸோ மாணவர்கள் வீட்டுக்கு சென்று உடைமாற்றிக்கொண்டு தண்ணீர் குடித்துவிட்டு புத்துணர்வோடு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் பள்ளிக்கூடத்தின் அதே இருக்கத்துடன் மையங்கள் செயல்படுகின்றன. இதனால் மாணவர்கள் சோர்வடைந்து விடுகின்றனர். பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு சென்று உடைமாற்றி கொள்ளவும் புத்துணர்வு பெறவும் மாணவர்களுக்கு வாய்ப்பளித்த பிறகே இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்க வேண்டும். இவை மாணவர் வீடுகளுக்கு அருகில் அமைய வேண்டும். பொதுவான இடங்களில் இம்மையங்களை அமைக்கலாம். தனியார் இடமாக இருப்பினும் பள்ளி மேலாண்மை குழு அனுமதியுடன் அந்த இடத்தில் மையம் செயல்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் அவை பள்ளி வகுப்பறைக்குள் இல்லாமல் இருப்பது நலம். ஸோ பள்ளி முடிந்த பிறகு குறைந்தபட்சம் 40 to 45 நிமிடம் அவகாசம் அளித்து மாலை 5 மணிக்கு பிறகே மையங்கள் தொடங்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. சிலர் விரைவாக முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் பள்ளி முடிந்த உடனடியாக துவங்க வலியுறுத்துவதாக தெரிகிறது. இது முற்றிலும் தவறு. குழந்தைகள் உற்சாகத்துடன் மையங்களுக்கு வரும் வகையில் செயல்பட வேண்டுமே தவிர வசதிக்கு ஏற்ப செயல்படக்கூடாது. வீடுகளுக்கு சென்று திரும்ப வேண்டும் என வழிகாட்டுதல்கள் மையங்களும் பின்பற்ற வேண்டும். ஸோ இவ்வாறு அதில் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா, இந்த இல்லம் தேடி கல்வி, ஏன்னா கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கல்வி நலன் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது பார்த்திங்கன்னா கல்வி நலன் தான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைகளை நீக்கணும் அப்படின்றதுக்காக, ஸோ ஒவ்வொரு மாணவருக்கும் அங்கே வீட்டில் அவங்க ரிலேஷன் அந்த பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு மையங்களை ஏற்படுத்தி, ஸோ அவர்களுக்கு படிக்கிற வகையில் இளம் தேடி கல்வி வந்து திட்டம் வந்து செயல்படுத்துது. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான அறிவிப்பு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.